Hey guys! Hey, the number web series factory. இவங்க பாருங்க, இவங்க ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இவங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான், நம்ம சிஸ்டர் தான். இவங்க ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டுட்ருக்காங்க, வீடியோஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அவங்க ஐடியை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நான் எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது, இவங்க நம்ம ஃபேமிலி. அந்த ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அதனால இவங்க வீடியோவையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்கான 28th எபிசோட்குள்ளே போகலாம். அப்படியே ஒருத்தர் காதலோட பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சீன் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நம்ம விக்டர் எவ்வளோ கியூட்டா இருக்கான்ல, சோ கியூட். இப்போ இங்க மியா லவ் ஃபீல்ட்ல லைவ்ல சாங் பாடிட்டு இருக்கா. இவ்வளோ ரொம்பவே பாவம் தான். ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே பெஸ்ட்ல, பட் சிச்சுவேஷனுக்காக பிரிஞ்சது அவ தப்பு தான். எவ்வளோ சிச்சுவேஷன் இருந்தாலும் பிரிஞ்சிருக்க கூடாதுல, இதுதானே காதல். அதனாலதான் இப்போ இவ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. இங்க சேர்மன் ப்ரொஃபசர் சார் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. எதுக்காகனா, இந்த இன்கன்கரோட ஸ்ட்ராட்டஜிக்லாம் லீக் ஆன விஷயத்துக்கு காரணமே கேபி தான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரொஃபசர் சாருக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா இந்த சேர்மன் சார் இனிமே கேபி ஒர்க் பண்ண கூடாது, அவ இனிமே சாம்பியன்ஷிப்ல கமெண்ட்ரி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ப்ரொஃபசர் சார் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, கேபிக்கு சப்போர்ட்டாவே பேசுறாரு. கண்டிப்பா இந்த தப்பு அவ பண்ணவே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சார் சொல்றாரு. ஆனா இந்த சேர்மன் கேக்குற மாதிரியே இல்ல. உடனே ப்ரொஃபசர் சார், நான் சொல்றது அப்படி கேக்கலன்னா நீங்க என்ன வேலையை விட்டு தூக்குங்க, அவ எந்த தப்புமே பண்ணல, அவளை எதுக்கு தூக்கணும் அப்படின்னு கோவமா பேசுறாரு. இப்படி இவர் சப்போர்ட் பண்ணி பேசுறத வெளியே நின்னுட்டு கேபி ஃபீல் பண்ணிட்டே பாத்துட்டு இருக்கா. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. இங்க விஜயும் விக்டரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விஎன்ஜி கோச்சும் பழைய விஎன்ஜி கேப்டனும் இருக்காங்கல்ல, விக்டரோட ஃப்ரெண்ட், அவனை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி விஎன்ஜியோட கேப்டனும் நம்ம விக்டரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, இவர் தான். இவரும் லவ் பண்ணிருப்பாங்க, ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அது என்ன காரணம்னு கொஞ்ச நேரத்துல பாத்துடலாம். சோ அவங்களை எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கேபி அவ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ரி பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் கரெக்டா ப்ரொஃபசர் சார் வராரு. நான் இல்லாமையும் இந்த கம்பெனில ஒர்க் நடக்கும், ஆனா நீங்க இல்லாம முடியாது சார். நீங்க எனக்காக வேலையை விட்டு போறேன்னு சொன்னதை நான் கேட்டேன். அதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். எனக்காக நீங்க இப்படி பேசுறீங்க சந்தோஷம்தான், பட் அவங்களை எனக்காக பகச்சுக்க வேணாம் சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. உடனே ப்ரொஃபசர் சார் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அடுத்து இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி வச்சு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம விக்டர் தலைமையில ஒரு புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்றாங்க. அந்த டீமோட பேரு ஃபீனிக்ஸ். செம்மையா இருக்குல்ல. இந்த பேரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் வச்சிருக்காங்க. ஏன்னா விஎன்ஜி டீம்லயும் ஒரு நம்பிக்கை போயிடுச்சு, லெஜண்ட் டீம்லயும் அவ மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. சோ அதனால எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து ஒரு புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்றாங்க. அந்த டீம் தான் இனிமே இன்கன்கர் சாம்பியன்ஷிப்க்கு பிளே பண்ண போகுது. சோ அதுக்கான லோகோ கிரியேட் பண்றது, யூனிஃபார்ம் ரெடி பண்றதுன்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாங்க. இந்த ஃபீனிக்ஸ் பேர்டோட லோகோவை நம்ம கேபி தான் பண்ணியிருக்கா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு யூனிஃபார்மையா பார்த்து பார்த்து செலக்ட் பண்றாங்க. சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல. கடைசியா ஒரு யூனிஃபார்ம் எடுக்கிறாங்க, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. எல்லாருமே பழைய பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு புது கேமையுமே ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு புதுசா டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. எப்படி ஈஸியா மத்தவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படின்னு டீமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விக்டரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. அந்த புது யூனிஃபார்ம எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ கண்டிப்பா திரும்ப கேம்ல ஜாயின் பண்ணிக்கணும். நினைச்சு பாக்குறான். இவங்க அஞ்சு பேருமே ஒரு டீம்ல இருப்பாங்க.
இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏதோ பிரச்சனைனால தனியா பிரிஞ்சிருப்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, விஎன்ஜி கோச் இருக்காங்கல்ல, அவங்களும் இவனும் ரொம்பவே லவ் பண்ணிருப்பாங்க. அப்ப இருந்த இந்த விஎன்ஜி டைரக்டர் இருக்கார்ல, அவரே நம்ம கோச்ச லவ் பண்ணிருப்பாங்க. வேற வழி இல்லாம அவங்களோட லைஃபுக்காக இவனை பிரிஞ்சிருப்பாங்க அந்த கோச். அதை நினைச்சு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஒரு சிச்சுவேஷனுக்காக தான் டைரக்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க கோச். அதை புரிஞ்சுக்கிட்டு இவரு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க. மொத்தமா அந்த டீமை விட்டுமே பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. சோகத்துல புதுசா ஃபீனிக்ஸ் பேர்டோட யூனிஃபார்ம பாசமா தொட்டு பாக்குறான், ஃபீல் பண்ணிட்டே தொட்டு பாக்குறான். இந்த சீன் இங்க அப்படியே முடிது. இங்க விஜய் இதுக்கு மேல நமக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிட்டு கிளம்புறான். நம்ம லெஜண்ட் டீமை விட்டே போயிட்டு இருக்கான். இப்படி வெளியில வரப்போ லெஜண்ட் டீமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாலியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டே பாக்குறான். நான் போனாலுமே இங்க ஃபீல் பண்ண யாருமே இல்ல, நான் போறதை தடுக்கிறதுக்கும் இங்க யாருமே இல்ல, எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். நீங்க இப்போதும் போல எப்பவுமே ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்றான். இப்போ இதை தேடி போற வழியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன இப்படி மெசேஜ் பண்ணியிருக்க, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழுகுறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற, என்ன ஆச்சு, போகாத, ப்ளீஸ் இங்கே இரு அப்படின்னு கேட்குறாங்க. பட் விஜய் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டேயும் பாய் சொல்லிட்டு சோகமாக போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போகாதன்னு ஃபீல் பண்ணுறாங்க. தேங்காய் மண்டையும் அவனை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். எல்லாருமே மாற்றி மாற்றி அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீனில் விஜய் விக்டரியும் கேபியும் பார்த்துட்டு பாய் சொல்றதுக்காக வந்திருப்பான். இப்போ விக்டர் ப்ளீஸ் லெஜண்ட் டீம்லயே இரு, உன்னோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை, ஃபைனலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறான். உடனே நீயே நினைக்கிற, உனக்கும் லெஜண்ட் டீம் எவ்வளவு முக்கியம் தெரியும், அப்புறம் ஏன் நீ போன அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்போதான் அவன் ஃபீனிக்ஸ் குரூப்ங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கிற விஷயத்த சொல்றான். அதுல நாங்க மட்டும் இல்ல, நீயும் அதுல ஒரு மெம்பர் தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு விஜய்க்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டீமை பத்தி சொல்லியிருக்கப்ப நம்மள எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, நம்ம அவனோட ஃப்ரெண்டே இல்லையே அப்படின்னு நினைச்சு விஜய் ஃபீல் பண்ணிருப்பான். இப்ப விக்டர் நீயும் ஒரு மெம்பர்னு சொன்னதும் அவனால தாங்கிக்க முடியல, அப்படி ஒரு ஹாப்பி ஆகுது. உடனே எல்லாருமே குரூப் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குரூப்ல இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணிக்கணும், எவ்வளவு டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 28 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 29 பார்த்துடலாம். ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 29 பழைய மெம்பர்ஸ்லாம் கால் பண்ணி விக்டர் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாங்க, திரும்ப வா, பழைய மாதிரி ஹாப்பியாக இரு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. பழசெல்லாம் நினச்சிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத, தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு திட்டுறாங்க. அடுத்து விக்டர் நம்ம விஎன்ஜி கோச்சை பார்த்து பேசுகிறாங்க. இன்னைக்கு கோச் அவங்க ஊருக்கு போகிற டைம், இன்னைக்கு தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே விக்டரோட ஃப்ரெண்டுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால போகாதீங்கன்னு சொல்லிட்டு விக்டர் பேசுறதுக்காக தான் வந்திருப்பான். ஆக்சுவலாக விக்டரோட ஃப்ரெண்டும் கோச்சுமே லவ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரச்சனையால தான் டீமை விட்டே ஃப்ரெண்டு வெளியில் வந்திருப்பான். இந்த டைம் விக்டரோட ஃப்ரெண்ட் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்து எப்படியாவது கடைசி டைமாவது கோச்சை பார்த்துடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் கரெக்டாக ஒரு ஃப்ளைட் மேலே பறக்கும். அதை பார்த்துட்டு அவள் போயிட்டா, ஊருக்கு போயிட்டான்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ரொம்ப நேரமாக அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கான். அதே இடத்துல நின்று ஃபீல் பண்ணுறான். அப்புறம் சோகமாக வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வீட்டில் கோச் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, தகச்சு போய் நிற்கிறான். அப்படியே அவன் கண்ணுலேருந்து தண்ணி வருது. அந்த கோச்சை பார்த்துட்டே அழுகிறான். நீ போயிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு தடுமாறிட்டு சொல்கிறான். போகலை, உனக்காக தான் அப்படின்னு அவங்களும் அழுகுறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அவங்க எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பழைய வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்து பார்த்தா அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வருது. அவன் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண கேம் எல்லாத்தையும் டிவியில் ஒரு வீடியோவை போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழுகுறான். அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. இந்த நேரத்தில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வராங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம விக்டர் தான் பிளான் பண்ணியிருப்பான். எல்லாருமே நின்று இவனுக்காக சியர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக வரணும்,
எங்களுக்கு நீ வேணும், திரும்ப வா அப்படின்னு சேரப் பண்றாங்க. இப்போ நம்ம பழைய லெஜண்ட் டீமோட கேப்டன் வராரு. விஜயுமே ஊருக்கு போல ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்துடுறாங்க. நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லி விக்டரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் விக்டர் புது டீமோட யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். நீ கண்டிப்பா வரணும்டா அப்படின்னு சொல்றான். அவனும் அதை அழுதுகிட்டே வாங்கிக்கிறான். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் விஜய் சோகமா பார்த்துட்டு வெளியே வந்துடுறான். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இதை பார்த்த விக்டர் விஜய் கிட்ட வந்து பேசுகிறான். ஏன் இப்படி தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நாங்களாம் பார்த்தா உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையா? இனிமே நம்ம எல்லாருமே ஒரு டீம் தான் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறான். அப்புறம் எல்லாருமே செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு தேங்காய் மாண்ட வரான். பாவம், அவனுக்கு எந்த விஷயமே தெரியல. புதுசாக டீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கியா? எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டியா? ஏன்டா இப்படி ஏமாத்தின, நம்பிக்கை துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இதை பார்த்துட்டு கேபி, ஏ என்னாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காத, பொறுமையாரு, நாங்கள் சொல்றோம், ஃபீல் பண்ணாத அப்படின்னு கேபி சொல்றா. உடனே தேங்காய் மண்டை ரொம்பவே ஃபீல் பண்றான். விக்டர், ஏன் இப்படி பண்ற? என்னோட கனவே உன் கூட விளையாடணும், உன் கூட சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு தான். கடைசியில இப்படி என்னை ஏமாத்திட்ட பத்தியா அப்படின்னு செம்மை அழுகுறான். இதை கேட்டுட்டு விக்டருக்குமே அழுகு வருது. ரொம்ப ஃபீலிங்ஸா பேசிக்கிறாங்க. இனிமே என்கிட்ட பேசாத, என் மூஞ்சிலே முழிக்காத, நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஓடுறான். இதை விஜய் தான் லெஜண்ட் டீம் கிட்ட சொன்னான்னு நினச்சிட்டு விஜயை எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் மேலே கோவப்படுறாங்க. ஏன்னா ஸ்பெஷலாக தேங்காய் மண்டையை இவங்களோட டீமுக்கு, அதாவது ஃபீனிங்ஸ் பர்ட் டீமுக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் விஜய் அவசரப்பட்டு எல்லாமே சொல்லிட்டனால விஜயவே எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கே அப்படியே முடியுது. இங்கே ஃப்ரெண்டும் கோச்சும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. உன்னை விட்டு போனதுக்கு சாரி அப்படின்னு கோச் ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. அவனும் அழுதுகிட்டே வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் அழுதுகிட்டே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சீன் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அடுத்து நம்ம ஃபீனிங்ஸ் டீம் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஆஃபீஸ் ரெடி பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ரொம்ப யூனிக்கான விஷயம்லாம் செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இதை ஒரு சாங்காகவே காமிப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜாலியாக விளையாண்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் தம்பி அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச கேமை விளையாட முடியாமல் சோகத்தில் பேஸ்கெட் பாலை கையில் வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். சரியாக சாப்பிட மாட்டான், அம்மா அப்பா கூட பேச மாட்டான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அப்பா இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேபிட்ட வந்து பேசுகிறாரு. அவனை டாக்டர் விளையாடக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் கேபி கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு கேபியும் தம்பியும் நினச்சி கஷ்டப்படுறா. அடுத்த நாள் கேபி தம்பி கிட்ட வந்து பேசுறா. இங்க தம்பிக்கு தூக்கமே வரல, புரண்டுகிட்டே இருக்கான். அதனால ஆன்லைன்ல கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறான். செம்மையா வின் பண்ணிடுறான், சூப்பரா விளையாடுறான். அடுத்த நாள் நம்ம தம்பியை பாக்குறதுக்காக கேபி வந்திருப்பா. இப்படி இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளால தாங்கிக்கவே முடியல, அழுவுறா. அவன் பழைய மாதிரி இல்லாம சோகத்திலே இருக்கான், சிரிச்சு கூட பேச மாட்டான். இதை பார்த்துட்டு தம்பி நிலைமை நினைச்சு ரொம்பவே அழுவுறா. கேபியால இதை தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு தம்பியை நினைச்சு அவளும் அழுகுறா, அப்பாவும் ஃபீல் பண்றாங்க. இதோட எபிசோட் 29 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.